வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஹெட்லெஸில் டார்க் மோடு தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஈஸி மோடு வந்து பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய மொபைல் கேம்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஈஸி மோடு ப்ளே பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஹார்ட் மோடு வந்து கேட்டிருந்தீங்க. அதை விட டார்க் மோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் மோடு மாதிரி, அதனால தான் வந்து டார்க் மோடு வந்து டேரெக்டாக வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ டே ஒன் கேமில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க கைஸ். ஏன்னா கேம் ப்ளேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து வைக்கிறேன். ஓகே, உள்ளே வந்தாச்சுங்க. ஓகே, டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து போயிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் தான் வந்து இருப்பான், அதனால் வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த ரூமில் ஓப்பன் பண்ணி இதில் ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம் என்ன கிடைக்குது. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கிடச்சிருக்குதுங்க. ஆனால் இதுக்கு வந்து பேஸ் மட்டும் தான் வந்து போகணும் நம்ம. சரி, நம்ம போய் மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே போய் பார்த்துக்கலாம். இது என்னது, பேட்லாக் கீ வந்து கிடச்சிருக்குங்க, நல்ல விஷயந்தான். சரி, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மேலே போய் ஏதாச்சும் வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து அவன் வந்து மேலே வருவான். அந்த கேப்பில் நம்ம கீழே போய்ட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஏதாச்சும் வந்து கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். என்ன நம்மளுக்கு வந்து தேவையான மெட்டீரியல் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். இது என்னது, ஓகே இதை அப்புறம் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ வரத்துக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு இதை போய் பார்த்துட்டு வந்தால் தான் வந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஓகே, இங்கேயோ இது என்னடா, நம்ம ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போது இருட்டில் வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க, அப்படி என்ன இருக்குது, என்னங்க எம்டியை வந்து வச்சுருக்கானுங்க. ஆடாடா, இதுக்கு தான் இவ்வளோ தூரம் முடியும் வந்துமா. இது தெரிஞ்சிருந்தால் பேசாமல் எது வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஏதோ இருக்குதுங்க. ஸோ க்ரோபார் வந்து கிடச்சிருக்குது, இது நல்ல விஷயந்தான். எப்படி இந்த சவுண்டுக்கு வந்து வருவான், வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைடில் போய் நின்றுணும், இல்லை அப்படின்னா வந்து ஒரே அடி அடிச்சிருவான். ஐயோ, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, சுத்தமாக ஒன்றும் தெரியலைங்க. அவன் வர்ற சவுண்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து வெளியே போகணும். ஓகே, போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ வந்து உருவ மாதிரி போச்சு. ஸோ போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்து ஓடிடுவாங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் தான் அங்கே போய் நிற்பான், டக்குன்னு வந்து வந்துடுவான் மித்த நேரமெல்லாம். ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லேட் பண்ணுவான். பிளாங்கை வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸி தான், அதனால் வந்து மூணுமே வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். அவன் வர்றதுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, மேலே போயிட்டு இந்த இடத்துல பேட்லாக் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து எடுத்துருவோம். எப்படி இந்த சவுண்டுக்கு வந்து டக்குன்னு வந்து வந்துடுவான். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சவுண்டு பாருங்கள், அதுக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஏன்னா வந்து கீழே தான் நின்றுருப்பாங்க டோர்கிட்ட, அதனால் வந்து டக்குன்னு வந்து வந்துட்டான். நம்ம பின்னாடி வந்து வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து ஒரு டைம் தூக்கி கீழே போட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவான், நம்மளும் வந்து சீக்கிரம் வந்து கீழே போயிடணும். ஏன்னா வந்து வெளியே தான் நிற்கிறான், டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் வந்து நம்ம கீழே போட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கீ வந்து தேவையில்லை, இதையும் வந்து இங்கே தூக்கி போட்டுடலாம். அடுத்தது இந்த சைடில் எதாவது இருந்துச்சு, ஓகே இது வேறு, அடா டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே, இது என்ன சேஃப் லாக் இருக்குதா, இதை வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாங்க. கீழே வந்து இன்னொரு ரூம் வந்துச்சு பார்த்திங்களா, அதுலேயும் வந்து செக் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம், எதுவும் இல்லை அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது ஸ்க்ரூ ட்ரைவர் இப்போ ஃபஸ்ட் ரூமில் தான் வந்திருக்கோமா, பக்கத்து ரூமுக்கு வேறு போகணும், அவன் வரத்துக்குள்ளே வேறு போகணுங்க. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து கீழே தான் வருவான். சூப்பருங்க. ஸோ சா வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, டோர் பக்கத்தில் போயிட்டு இதை வந்து கீழே போடுவோம், இல்லைன்னா வந்து இருட்டில் ஓடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ கரெக்டாகுங்க. ஸோ இதை தூக்கி போட்டு எடுத்தாச்சு. இவன் வந்து உள்ளே போய் தேடுவான், அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலே போய் செயின் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ செயின் கட் பண்ணுறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், மித்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து செயினை வந்து ஒவ்வொன்றா தான் வந்து கட் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம வந்து போயிடலாம். ஸோ சேஃப் லாக்கில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல, அதை வேறு பார்க்கணும். முக்கியமான பொருள் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிடுவோம். ஸோ சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து பாதி வந்து சீக்கிரமாக வந்துடும், பாதி வந்து மெதுவாக தான் வருது. சீக்கிரம் முடி, அவன் வந்துட போகிறான், கீழே போனவுடனே மேலே வந்துடுவான் போல். சரி, டக்குன்னு ஓடு 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 ஓடு, அது திரும்பத்துக்குள்ளாட்டாச்சுங்க. டக்குன்னு ஐயோ வந்துட்டாங்க, பார்த்துட்டானா, பார்த்துட்டு வரான்னு நினைக்கிறேன், பின்னாடி துவத்துட்டு வரான்னு நினைக்கிறேன். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, பின்னாடி டோர் வேறு திறக்கிற சத்தம் கேட்குது, வரானா இல்லையானே தெரியலிங்க. சில டைம் வந்து மியூசிக் வந்து ஃபுல் டைம் வந்துகிட்டே இருக்கும், வரானா அச்சோ. வந்த வேகத்தில் வந்து அப்படியே வந்து அந்த இதில் வந்து கீழே ஜம்ப் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம், திரும்பி பார்த்தது வந்து தப்பாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க. ஸோ அந்த செயின் கட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து டைம் கொஞ்சம் அதிகமாகுது.
அவன் வந்து கீழே போயிட்டு மேலே வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போயிடணும், இல்லை அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்குவோம். பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 3 லைஃப் தான் இருக்குது, அதனால் பார்த்தாம இது பண்ணணும். ஸோ நம்ம அவுட் ஆகி வந்ததுனால எப்படி இருந்தாலும் கீழே தான் வந்து இருப்பான் பேஸ்மெண்ட்டில், அதனால் டக்குன்னு வந்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். ஸோ மேலே போய் ஏதாச்சும் வந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கீழே ஜம்ப் பண்ணி வந்துடுவோம். ஸோ இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி வந்து வரணும், வேறு வழியில் ஓடுற 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 வந்துட போகிறோம் அப்படியே மாதிரி. ஓகே வரலைங்க, நல்ல விஷயந்தான். ஸோ டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடும், ஏன்னா வந்து டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அவன் வந்து மேலே வந்துட்டானா இல்லையான்னு. சரி, இந்த இடத்துல வந்து மறுபடியும் தூக்கி இதை கீழே போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணிடலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து 2 டைம் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கீழே இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து மேலே கேட்கும், அதனால் வந்து பார்த்து தான் போகணும். நம்ம வந்து மேலே ஓப்பன் பண்ணுறான்னு நினச்சி ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயே வந்து அடிச்சிருவான். ஓகே டக்குன்னு வந்து முடிச்சு விட்றா, வந்துட போகிறான்டா மேலே போனவன். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க. ஸோ 3 இது முடிச்சாச்சு, இந்த 1 தான் இருக்குது, அதை மட்டும் இது பண்ணிட்டோம்னா வச்சுங்க கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம், அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குனு வேலையை முடிச்சிடலாம். ஸோ கீழே போயிட்டு நான் வந்து இங்கே தூக்கி போட்டு நம்ம எப்பயும் போல் வந்து ஓரமாக போய் நின்றுக்கலாம். என்ன இந்த ஓரத்தில் போய் நிற்கும்போது தான் ஒன்றுமே வந்து தெரிய மாட்டேங்குது, ஸோ கரு கும்முன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணி வச்சுருப்பேன், அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ லாஸ்ட் செயின் மட்டும் கட் பண்ணி விட்றலாங்க. நல்ல வேலை போட்டோன்னே வந்துட்டேன் பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே டோர்கிட்ட தான் நின்றுருந்துருப்பான், அதனால் வந்து டக்குன்னு வந்து வந்துட்டான். ஓகே அவ்வளோதான் முடிந்தது, அப்படியே மாதிரி எதுவும் பண்ணிடாத. ஸோ ஏன்னா வந்து அவன் உள்ளே போகும்போது நம்ம வந்து மேலே வந்துட்டோம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வந்து இந்த சா வந்து தேவைப்படாது. கீழே வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஒரு வேளை வந்து நம்ம தேடுற மெட்டீரியல் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்புறம் வந்து சா வந்து தேட முடியாது, அதனால் வந்து கீழே போய் அதை வந்து கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயும் தேவைப்படாதுங்க. ஓகே போயிட்டோன்னா ஓகே கரெக்டாக இருக்குங்க. சரி நம்ம கீழே போய்ட்டு கீழே இருக்கிற அந்த சீக்கிரட்டு பேஸையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். ஸோ இந்த இடம் தான் அது, இது வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க வேணாம், நம்ம வந்து மேலே போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து போய்க்கலாம். கட் மட்டும் பண்ணி வச்சிடலாங்க, ஏன்னா அவசரத்துக்கு வந்து ஓடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே வந்து டேரெக்டாக வந்துடுவான், அதனால் வந்து நம்ம அந்த பக்கம் போகல. ஸோ சா வேணாம் அப்படிங்கிறனால தூக்கி போட்டாச்சு, இவன் வந்து இந்த வந்துட்டு போட்டும். ஓகே ஓகே வராங்க வராங்க. ஸோ லைட்டை ஓரளவுக்கு தெரியுது, நல்ல வேலை நான் வரவே இல்லை அப்படின்னு நினச்சேன், நல்ல வேலை தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த சேஃப் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ சேஃபில் வந்து ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருக்கணும், ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. நம்மளுக்கு தேவை வந்து இந்த ரிமோட்டு, அப்புறமா வந்து கோடு. ஸோ இந்த 2 வந்து வேணுங்க, 2 இருந்துச்சுன்னா வந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஓகே இங்கெல்லாம் எதுவும் இல்லை. என்ன மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து ஜாக்கிரதையாக வரணும், ஏன்னா இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா, இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருங்களா? ஓகே ரிமோட் வந்து இங்கே இருக்குது, நல்ல விஷயந்தான். அடுத்தது இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? சொல் கோடு வந்து இங்கே இல்லை. ஓகே அப்போ வந்து லாக்கருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா வந்து அந்த சைடில் இருக்கிற பாத்ரூமில் வந்து இருக்குங்க. ஓகே உள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஆ எம்டியாக இருக்குங்க, சூப்பர். ஓகே இதுக்குள்ளே இல்லையா, சூப்பர். ஓகே நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கீயை தூக்கி இந்த பக்கம் போட்டலாம். எப்படி வந்து நம்ம கீழே போகிறதுக்குலாம் வந்து வந்துடுவான், அதனால் இந்த இடத்துல வந்து சேஃபாக வந்து நின்றுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோரை வந்து 4 டைம் வந்து ஓப்பன் பண்ணுவான், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணி அந்த டோர்கிட்டே நின்று வேடிக்கை பார்ப்பான், ஸோ எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து நம்ம போகலாம். நம்ம வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு இடம் வந்து ஓப்பன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து அந்த கோடு வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா இடத்தையும் நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு, வேறு எங்கேயுமே இல்லை. மேக்ஸிமம் வந்து அந்த லாக்கரில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து லாக்கரில் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சது வந்து ஒரு வகையில் வந்து நல்ல விஷயந்தான். அப்படியே பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே போயிட்டான்னு நினைக்கிறேன், போயிட்டாங்க. ரைட்டு மெதுவாக வந்து அப்படியே வந்து போயிடலாம். ஸோ அந்த ரிமோட் எடுத்துகிட்டு வந்து போயிடலாம். இங்கே இங்கே இல்லை, அந்த எங்கடா வழி காணா? ஓகே இங்கே வந்துட்டோம். ஓகே அந்த இடம் தானா, இன்னும் ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரூம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடாக வந்ததில்லை. சரி டக்குன்னு வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம், ஆனால் வந்து எங்கே இருப்பான்னு தெரியலையே.
ஒருவேளை அந்த கிச்சன் இருக்குதுல்ல அந்த இடத்துக்கு போவானா இல்லை வந்து கீழே போவானான்னு தெரியல. சரி, நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, டேரெக்டாக வந்து ஓடுவோம். நம்மளுக்கு தான் வந்து மூணு லைஃப் இருக்குல்ல, வேறு வழி இல்லை, அப்படி தான் வந்து சமாளிக்கணும். அப்போ சில இது வந்துடாதரா? ஓகே, இல்லைங்க, ஆள் இல்லைங்க. நல்ல வேலை கீழே போயிட்டான் நம்மளை தேடிட்டு, எப்படி வந்து கீழே போயிருப்பான் அப்படின்னு நினச்சி போயிட்டான்னு எடுக்கும். ஸோ ரிமோட் தூக்கி இங்கே போட்டு அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம் நம்ம. ஸோ ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும், ஜம்ப் பண்ணிடுவோம். கீழே போய் இந்த ரிமோட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அந்த கீழே போய் அந்த கோடு இருக்குதா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ரிமோட்டை வந்து கீழே தூக்கி போட்டுக்கலாம். ஸோ கீழே போய்ட்டு தூக்கி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டு நடுவில் இது போட்டோம்னா வச்சுங்க டக்குன்னு வந்துடுவான். ஏன்னா ரிமோட் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், அதனால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த டோருக்கிட்ட. ஓகே, ஆமாங்க. ஸோ கோடு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து டக்கு டக்குன்னு ஓடி போயிருந்தாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் மேலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து டக்கு டக்குனு ஓடி வந்துடுவான், டக்குன்னு வந்து போயிடுவோம். ஓரத்தில் எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹெட்லெஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சவுண்டு வரும், அதை வச்சு மட்டும்தான் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருங்க. அந்தளவுக்கு வந்து டார்க்காக இருக்குது இந்த இடம். ஓகே, அவ்வளோதாங்க, ஓடி போயிடலாம். நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஸோ எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் அப்படி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கேமோட டார்க்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க, வேலை முடிந்தது, போயிட்டு வரேன்டா, பாய். நம்ம வந்து டார்க் மோடை வந்து வெற்றிகரமாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஈஸி மோடு வந்து பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.